ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விமல், ஜெர்மனிலிருந்து. கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு சந்தோஷமான ஒரு பண்டிகை தான். முதல்ல நான் எனது கிறிஸ்தவ நண்பர்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸை பற்றி தான் இந்த வீடியோ அமையப்போகுது. அதாவது கிறிஸ்மஸுக்கு முதல் நாள், அதாவது 24ஆம் தேதி இரவு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை தான் நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கிறேன். அது எங்களோட வீட்டில் நடந்த நிகழ்ச்சி. மற்ற நாடுகளில் அந்த நிகழ்ச்சி நடக்குமோன்னு எனக்கு தெரியாது. அதாவது ஜெர்மனியில் 24ஆம் தேதி இரவு நண்பர்கள், உறவினர்கள், அயல் வீட்டார் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இருந்து உணவருந்தி கலைத்து சந்தோஷமாக கழிக்கிற அந்த நாளை மற்ற நாடுகளில் அப்படி கொண்டாடுவாங்களான்னு தெரியல எனக்கு. அப்படி தெரிஞ்சால் கொமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். ஜெர்மனியில் அது ஒரு விசேஷமான ஒரு நிகழ்ச்சியாக தான் கொண்டாடப்படுது. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் இரவு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை தான் வீடியோவாக எடுத்திருக்கிறேன். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களை வீடியோ எடுக்கக்கூடாது என்றதுக்காக நான் வந்த விருந்தினர்களை வீடியோ எடுக்கவில்லை. ஆனால் எங்களோட வீட்டில் என்ன நடந்தது, என்ன சாப்பாடு, எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறோம், அதை நான் வீடியோவாக ஒரு சின்ன ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். இந்த வீடியோ இந்த சேனலை பற்றி சொல்லுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்ண்டு. வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோ எல்லாம் முடிய நான் திரும்ப உங்களை நான் சந்திக்கிறேன். Thank you.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களோட வீட்டு முன்பக்கம் எப்படி ஒரு சின்ன ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம், வீட்டு கார்டன் பக்கம் எப்படி ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம், மற்றது வீட்டுக்குள்ளே என்ன மாதிரியான டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம், மற்றது இந்த மரத்தை எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம், மற்றது வீட்டை என்ன மாதிரியான சாப்பாடு செஞ்சுருந்தோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் முதவே சொன்ன மாதிரி தான், சில தவிர்க்க முடியாத காரணத்தால் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த வீடியோ எடுக்கக்கூடாத காரணத்துக்காகவும் நான் அவர்களை இந்த வீடியோவில் காட்டையில். மற்றபடி இந்த நிகழ்ச்சி முழுமையாக சந்தோஷமாக நடைபெற்றது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இன்னொரு விஷயம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோ ஒன்று காத்திருக்கு, அது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ, அப்போ தான் நான் போட போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது நான் என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. நான் அதை கதைக்கிற நேரமே எனக்கு சிரிப்பு வருது. இணைஞ்சிருங்கோ, உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ வந்தோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.